ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோ பண்ணி அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமை எதிர்கொள்வது எப்படி அப்படின்னு தான் நமக்கு அந்த மாதிரி வீடியோஸ் தான் தேவைப்பட்டிருக்கும். இப்போ அதையும் தாண்டி ரிசல்ட்டை எதிர்கொள்வது எப்படிங்கிற சுச்சுவேஷனை வந்து நிற்கிறோம். காரணம் காம்படிஷன் கட் ஆஃப் அதிகமாகிறது, எல்லாமே ரீசன் சொல்லலாம். ஸோ டிசம்பரில் ரிசல்ட் வரப்போகிறதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக இன்னொன்று, இந்த வீடியோ ஒரு சில பேருக்கு அது இந்த வீடியோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சில பேர் கொஞ்சம் கண்டிப்பாக காண்டாவீங்க. காரணம் சார் எதுக்கு இப்போ இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி தான் கேட்பீங்க. ஓகேங்களா, என்னென்னா ஒன்றும் இல்லை, அலர்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி குரூப் ஃபோர் ரிசல்ட்டு வரப்போகுதுன்ட்டு. எப்போ வரப்போகுதுன்னா டிசம்பர்லன்னு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி டிசம்பர் 1. ஸோ டிசம்பர் மொதல் வாரத்தில், சொல்லப்போனால் டிசம்பர் 10 குரூப் ஃபோர் ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ குரூப் 2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரெண்ட் இருக்கிற நேரத்தில் இப்போ எல்லா கிழமையிலுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே தவிர நீங்கள் எல்லா நாளுமே நீங்கள் ரிசல்ட் எதிர்பாருங்க. டிசம்பர் 10 குரூப் 4 ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து இந்த குரூப் 4 ரிசல்ட்டை எதிர்கொள்வது எப்படி? ஒரு 165 கொஷினுக்கு மேலே, இது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, ஒரு 165-170 கொஷினுக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாமல் இருங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு வேலை உறுதி. 170 மேலாம் போட்டு தான் விஏஓவே கிடச்சிரும். ஸோ ஒரு 165 மேலே போட்டிருந்தா ஜூனியர் அசிஸ்டன்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மேபி ஏதாவது ஒன்று கிடச்சிரும். இப்போ இங்கே சிக்கலே அந்த 155-165 நிற்கிறவங்க தான். இன்னொன்று சொல்லிக்கிறேன், 160 மேலே இருக்கவங்களுக்கே கிடச்சிரும். பிசி எம்பிசியாக இருந்தால் சொல்கிறேன், ஓசி கேட்டகரிக்கு ஒரு 165, பிசி எம்பிசியாக இருந்தால் 160 மேலே கிடச்சிரும். ஏன்னா வேக்கெண்ட் கண்டிப்பாக அதிகமாகும். டிஎன்பிசி ட்ரெண்டே அதுதான், கண்டிப்பாக வேக்கன்சி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும். எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வந்ததில் இருக்காமல் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 160 மேலேயே கூட கிடச்சிரும். டைப்பிங் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் நீங்கள் குறைச்சிக்கோங்க, 5-10 குறைச்சிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நிலமை. இப்போ 155-160 இருக்கிறவங்கலாம் சத்தியமாக ஒரு மாதிரி அப்படியே இருப்பீங்க. என்னோடய நண்பர்கள் நிறையா பேர் சொல்கிறது, என்னோடய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸு, தூக்கம் வர மாட்டேங்குதுரா, எனக்கு ஒன்று புரியல. அதில் வேடிக்கை என்னென்னா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்க பாதி பேர் குரூப் 2 கிளியரு ஃபிலிம்ஸு மெயின்ஸுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடு. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த குரூப் 4 தான் பயத்தை ஏற்படுத்துது. காரணம் என்னென்னா, குரூப் 2 வந்து ஃபிலிம்ஸ் முடித்து மெயின்ஸ் முடித்து இன்டர்வியூலாம் முடித்து கிடைக்க போகிற ஒரு ஜாப்புங்கிறப்ப அது அந்தளவுக்கு பயத்தை உண்டு பண்ணல. இப்போ இந்த குரூப் 4 பார்த்தீங்கன்னா இப்போ வர ரிசல்ட்டு தான். ஸோ இதில் வர ரேங்க்கு தான் நமக்கு விஷயம், என்ன ரேங்க் எடுத்துருக்கோன்ட்டு. வந்துட்டால் கிளியர் போஸ்டிங், வரலையா முடிஞ்சு. அதனால் எல்லோரும் குரூப் 4 நினச்சி ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. ஸோ தூக்கமே வரமாட்டேங்குது, என்ன பண்ண, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அதை மாத்துறேன்னு சொல்லலை, அப்படி தான் இருக்கும். ரிசல்ட் வரப்போகுதுன்னா நமக்கு ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்காக தூங்காமல் இருக்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது புரியுது, பட் அந்தளவுக்கு வேணாம். நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்கள யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்பா அம்மா யோசிச்சு பாருங்கள், பையன் அப்படியே இருக்கான்னு தோணும், திட்டுவாங்க ஒரு சைடு, என்னடா இவ்வளோ வருஷமாக வேலைக்கு போகாமல் இருக்க படிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு. என்ன தான் வெளியில் திட்டினாலும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு இது இருக்கும். நீங்களே பாருங்களேன், என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஒரு 2 அப்படியே சாப்பிடாமல் தூங்காமல் அப்படியே படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னு வைங்களேன், அப்பா அம்மா கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஏ என்னைக்காவது வேலை கிடச்சோண்டா ரொம்ப இது பண்ணாதன்னுவாங்க. அது என்ன தான் திட்டினாலும் உள்ளுக்குள்ள அந்த உணர்வு இருக்கும், புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்த பட்சத்தில் அது உங்களை சுற்றி இருக்கவங்களையும் கவலையடைய செய்யும். ஓகேவா, நம்ம எதிரிகளுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம இப்படி இருக்கிறத பார்த்து, அவங்களுக்காகவே ஜாலியாக இருங்க, ரிசல்ட் வரட்டு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்களே, நமக்கு கிடைக்கும்னா கிடைக்கும், ரொம்ப சிம்பிள். குரூப் 4 வேலை வரும்னா வரும். அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் 165-170 மேலே இருக்கவங்க கண்டிப்பாக கிடைக்கும்வாங்க, நான் 158 இருக்கேன், எனக்கு இப்போ பயமாக இருக்கேன் அப்படிம்பீங்க. ஓகே புரியுது, அதை தாண்டி தான் வந்தாகணும். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கான வேலை இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா அதை தாண்டி போகணும். ஸோ அதனால் ஒரி பண்ணாதீங்க, ரிசல்ட் நெருங்கிருச்சு, பயப்படாதீங்க. அக்டோபரில் வந்திருக்க வேண்டிய ரிசல்ட்டு கரெக்டாக, கோர்ட் கேஸு அப்படி இப்படின்னு போய் ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து. ஓகேங்களா, இப்போது டிசம்பரில் வந்து நிற்கிது, டிசம்பரில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ குரூப் 4 ரிசல்ட் டிசம்பரில் வருவது உறுதி, டிசம்பர் முதல் வாரத்தில் 10 கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாமல் இருங்க, அவ்வளோதான். என்னடா நமக்கு
எனக்கு ஒன்று புரியல, ஒரு விஷயம் யோசிங்க புரியுது, அதாவது என்ன புரியுது புரியலன்றான்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சரிங்களா. வீடியோ போகிற எனக்கே கன்ஃபியூஸாக இருக்கு, அப்போ எக்ஸாம் எழுதுற உங்களுக்கு எப்படி இருக்கும் புரியுது. ஆக்சுவலி குரூப் ஃபோர் ரிசல்ட்டுங்கிறது வாழ்க்கையை முடிவு பண்ண போகிற ஒரு விஷயம் இருக்கட்டும். டென்த் ரிசல்ட்டு, டுவெல்த் ரிசல்ட்டு, காலேஜ் ரிசல்ட், எத்தனை ரிசல்ட்டை பார்த்துட்டோம். அதனால் அதில் இதுவும் ஒரு ரிசல்ட் நினைங்கன்றேன். வாழ்க்கை என்பது புரிகிறது, பட் இருந்தாலும் அதை தாண்டணும், நம்ம தாங்கி தான் ஆகணும். நான் உங்களில் ஒருத்தராக, உங்களோட ஒரு நண்பனாக, உங்களோட ஒரு சகோதரனாக புரியுதுங்களா, நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஏன்னா ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை எதிர்கொள்வதற்கான அந்த மனப்பக்குவம் வரணும். அந்த மனப்பக்குவத்துக்காக தான் இந்த வீடியோ. அதனால் பயப்படாதீங்க, நல்லதே நடக்கும். ஸோ குரூப் ஃபோர் அனைவருக்கும் ஓகேங்களா, வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே கிளியர் ஆகணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நம்ம நம்புவோம், புரியுதுங்களா. ஸோ இருந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு தயாராகவும் இருக்கணும் ஓகேங்களா. இது ஒரு போர், போரில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட்டு ஓகே புரியுது, புரியுதுங்களா. பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும், அந்த மனப்பக்குவத்துக்கு வாங்க. ஸோ இதை சொல்லாதான் வந்தோம், புரியுதுங்களா. இதே மாதிரியான வீடியோஸ் அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணிக்கான வீடியோ எப்படி புதுசாக லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணி ஏதாவது சொல்லணும் நினைச்சா கிளம்பு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லில் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.